மிஸ்டர் ரகு. ஆ சொல்லுங்க. இந்த டாஸ்க் என்னன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இது எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஆ சொல்லுங்க ப்ளீஸ். நான் ஒரு ஆக்ட்ரஸ். ஆ நான் வெளிய போகும்போது எனக்கு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும். ஆ கண்டிப்பா. நான் போற எல்லா இடத்துக்கும் பாதுகாப்புக்காக என்னால பவுன்சர்களையோ அடியாட்களையோ கூட்டிட்டு போக முடியாது. ஒருவேளை நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் நீங்களும் வெளிய போகும்போது எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு ரவுடிங்க என்ன அட்டாக் பண்ண வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? டேய் என்னடா இது? சொல்லுங்க ரகு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவனா? அவனுங்களை சும்மா விட்டுருவனா? என் முன்னாடி உங்களை தொட விட்டுருவனா? உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிட மாட்டேன். என்ன தப்பா சொல்லிட்டே? மானத்தை வாங்குறானே. போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ரகு? அதுக்கு நானே போன் பண்ணி சொல்லிடுவேனே. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது நீங்க எனக்கு கொடுக்க போற நம்பிக்கைய. நீங்க என் கூட இருக்கும்போது நான் எப்பவும் பாதுகாப்பா உணரணும். எந்த பிரச்சனையையும் உங்களால சமாளிக்க முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைக்கணும். ஐயோ கண்டிப்பா கிடைக்குங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க நடிச்ச ஒரு படத்துல உங்களுக்கு அடிதடி எல்லாம் பிடிக்காதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல இருந்துதான் நான் காந்தியவாதியா அடிதடிக்கெல்லாம் போகாம இருந்தேன். மத்தபடி நான் எப்பவும் சுபாஷ் சந்திர போஸோட கட்சி தாங்க. சும்மா வெளுத்து வாங்கிட மாட்டேன். இவர் ஒரு ஜாபர் கான் பேத்த ஜாக்கி சுத்தி பத்து பேர் இருந்தாலும் என்ன மாமா ஒரு கிங்காங்க குங்குக்கு வருது. டேய் சிவா அங்க பாருடா. பாட்டுக்கார அக்கா கிட்டே அடி வாங்க பட்டாரு. இவர் பார்த்தா மலமாட மாதிரி இருக்காரு. சொல்லுங்க அவங்க கை பரபரன்னு துடிக்குது. டேய் அது பயத்துல நடக்குதுடா. இவர் பேரு பைல்வான் பீம். இவர் கூட தான் நீங்க குஸ்தி போட்டு ஜெயிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஏங்க ஏங்க இவன் இப்படி இருக்கா? குஸ்தின்றது இப்படி தலையாட்டு இல்லங்க, சண்டை போடுறது. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி உயிர் போயிருச்சுன்னா என்னங்க பண்றது? பாத்தீங்களா என்னங்க நீங்க இப்படி பயப்படுறீங்க? அப்போ இந்த டாஸ்க்ல நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது? ஐயோ சச்சா சச்சா சச்சா, யார் பயந்தா? குஸ்தி எல்லாம் எனக்கு குருமா சாப்பிட சாப்பிட குருமா இல்லடா, இது குஸ்தி. உன குத்தி. அம்மா பரவாயில்லம்மா, நான் உயிர் போயிரும் சொன்னது என்ன நினைச்சு இல்லங்க, உங்கால பீம நினைச்சுதான். பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கான். ஐயோ ஆ ஹா ஹா ஹா.
பாத்தீங்களா பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் தை ஜஸ்ட் கோரம் ல வேலவல்ல இருக்கு ஓரோட உங்களை பாக்கும்போது பென்சில்ல கோடு போட்ட மாதிரிதான் இருக்கு ரொம்ப பில்ட் அப் பண்ணாத எப்படி இருந்தாலும் நீதான் அடி வாங்கிட்டு மட்டையாக போற இன்னைக்கு நீ அவன மூட்ட பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி போடணும் என் மாப்பிள்ள அடிச்சு தூள் கலப்பு போறான் போங்கட்டு உயிரை குடுத்துட்டா அப்புறம் எப்படி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நீ குடும்பம் நடத்துவோ ரொம்ப முக்கியம் முடியல நல்லா அடிச்சிட்டாயா ஐயோ அழாதீங்க மண்ணு முட்டைங்களா நான் இது வரைக்கும் என்னை கடிக்க வந்த கொசு கூட நான் அடிச்சது இல்லடா அப்படிப்பட்ட நான் இந்த மாமிசம்மல பீம்பாய எப்படா அடிப்பேன் நான் எப்படா நந்திதா மேடம் கல்யாணம் பண்ணுவேன் ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி லாக் வைக்கிறேன் அவனோட கரலா கட்ட கையால அடிவாங்க சொல்றியா ரகு அண்ணி சொல்லுங்க அண்ணி நீ புலம்பிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நந்திதா உனக்கு வேணுமா வேண்டாமா நந்திதா தான் என் கனவு கண்ணி அப்புறம் எதுக்கு இப்படி ஓரமா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க வா செகண்ட் ரவுண்ட் இருக்கு அங்க பாருங்க அவ பாரபட்சமே பார்க்காம அடிக்கிறான் செகண்ட் ரவுண்ட்ல இன்னும் உக்கரமா இருப்பான் போல அவன் ராயபுரம் ரெஸ்லர்னு நினைக்கிறேன் ஐயோ வேளா அண்ணி என்னை விட்டுருக்க எதுக்கு பயப்படுறீங்க தைரியமா போங்க அவனை பாருங்க அவ சாப்பிடுறது கூட கிரில் சிக்கன் கூட சண்டை போடுற மாதிரியே இருக்கு நந்திதா மேடம் தனியா கூப்பிட்டு கால்ல விழுந்து இந்த டாஸ்க மட்டும் கேன்சல் பண்ண சொல்லிடுவோமா ரகு இந்த உலகத்துல நம்ம ஆசைப்பட்ட விஷயம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் கிடைச்சிடாது அடி உத மிதிப்பட்டாலாம் தான் கிடைக்கும் அம்மா சாதாரணமான பயில்வான சமாளிக்க முடியாத இவன்லாம் நம்மள எப்படி கடைசி வரைக்கும் காப்பாத்து போறான்னு நந்திதா மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் யோசிப்பாங்க ஓ மேல நீ முதல்ல நம்பிக்கை வை அதுக்கப்புறம் அவன் மேல கைய வை என்ன ஆக போதுன்னு பாரு என்ன ஆகும் எனக்கு சங்குதான் அப்படிலாம் இல்ல ரகு
உன்னை விட பலம் கம்மியானவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது பெரிய விஷயமே இல்ல. இந்த மாதிரி ஒருத்தனை ஜெயிச்சு பாரு. நந்திதாவுக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்னை பிடிக்கும். ஆமா அங்கிள், நீங்க போங்க. பிடிச்சவங்க கூட இருக்க முடியாத மாதிரி ஒரு நிலைமை வந்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு நந்திதாக்காவை பிடிச்சிருக்குல்ல, போங்க. அவங்க கிடைக்கணும்னு மனசை நினைச்சுக்கிட்டே போய் அந்த பீன்பாய் அங்கிள் கூட சண்டை போடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ.